வணக்கம் நண்பா, நான் உங்கள் வெங்கட். பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஆன்லைனில் செல் பண்ணுறது, அதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நான் இந்த காணொலியை மேக் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி செல் பண்ணலாம் அப்படின்றத தான் காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல், நீங்கள் ஒரு ப்ராடக்டை ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்றதையும் நான் க்ளீனாக உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம தமிழ் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே நண்பா, அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, seller.flipkart.com அப்படின்றத நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஓப்பன் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் மோஸ்ட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா, Login for existing sellers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு 10-digit மொபைல் நம்பர் வேணும். நம்ம குரூப்பில் நான் கேட்டிருந்தேன், நிறைய பேர் அமைச்சிருந்தீங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அமைச்சிருந்தாரு, அவருக்காக நான் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணுறேன். அவரோட மொபைல் நம்பர் போட்டு இந்த ஃப்ளிப்கார்ட்டில் அவரை செல்லராக எப்படி ஆன்போர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பரை நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் நவ் அதை வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம மிச்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம கொடுக்கணும். உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியும் நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் இமெயில் ஐடி நம்ம என்டர் பண்ணலாம். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து இந்த இமெயில் ஐடி தான் உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் கொடுக்குற இமெயில் ஐடியை ரொம்ப கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுத்து முடிச்ச உடனே நீங்கள் சைன் அப் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஏரியாவோட பின்கோடு என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஏன்னா அந்த பின்கோடில் அவங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட பின்கோடு இப்போ நம்ம கொடுத்துக்குறோம். ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க, அதை நம்ம இப்போ வெரிஃபை பண்ணுவோம். வெரிஃபை பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏரியாவுக்கு அவங்க பின்கோட் கண்டிப்பாக வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மெசேஜ் வந்துட்டு உங்களை இன்னும் ஆன்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, இட் இஸ் நாட் சர்வீஸபிள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இங்கே மெசேஜ் வந்துடும். நீங்கள் அந்த ஏரியாவில் ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ வந்து நமக்கு இந்த ஏரியாவில் அவங்க பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபர்தராக வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அட்ரஸை என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அட்ரஸ் என்டர் பண்ணுவோம். ஓகே, என்டர் பண்ணி முடிஞ்சவொடனே நம்ம கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து அவங்க கேட்குறாங்க நமக்கு ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா அப்படின்றது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, புக்ஸை மட்டும் நம்ம வந்து கண்டிப்பாக ஜிஎஸ்டி இல்லாமல் இதில் செல் பண்ணலாம். புக்ஸை தவிர மிச்சம் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நமக்கு ஜிஎஸ்டி வேணும். இப்போ நம்ம நண்பர்கிட்ட கரண்ட்டாக ஜிஎஸ்டி இல்லை, அதனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கலாம். அதுவே உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி இருந்தது அப்படின்னா, இன் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இங்கே ஜிஎஸ்டி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா, பேக்கெண்டில் இது நம்மளோட ஜிஎஸ்டி வெப்சைட்லேருந்து உங்களோட ஜிஎஸ்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அப்புறம் அது வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூன்னு கொடுக்கலாம். இப்போ அவர்கிட்ட இல்லாததுனால நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க நம்ம கம்பெனியோட நேமில் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னா, லேட்டராக கூட நம்ம இதுக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம லேட்டராக பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்கலாம். இப்படி கொடுத்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா போதுங்க, அவ்வளோதான், நீங்கள் வந்து செல்லர் ஆகிட்டீங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ இதில் ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே வந்துட்டு ஜிஎஸ்டி எடுத்த பிறகு, அது இல்லாமல் உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணணும். ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை இங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர் இங்கே அப்லோட் ஆகிடும்.
இந்த மாதிரி உங்களோட எல்லா பில்ஸ் ஜென்ரேட் ஆகிறதுக்கு கீழே உங்களோட சிக்னேச்சர் வரும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செக் லீஃப், நீங்கள் இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அப்புறம் உங்களோட செக் லீஃபை நீங்கள் வந்து கேன்சல்டு செக் லீஃப் இந்த மாதிரி சாம்பிள் இமேஜ் இங்கே காமிச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி செக் லீஃபை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்ஸ் உங்கள் பேங்க் வந்து உங்களோட கம்பெனி நேமில் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் ஆன அப்புறம் நீங்கள் வந்து இங்கே உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். அக்கௌண்ட் நேம், அக்கௌண்ட் நம்பர், அந்த ஐஎஃப்எஸ்சி. ஸோ இதை அப்லோட் பண்ண அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ரூபாயோ இல்லைனா வந்து ஒரு ரூபாய் 25 காசு அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடித்த உடனே அந்த அமௌண்ட் என்ன வேல்யூ அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இவங்கள்ட்ட திரும்ப வந்து இங்கே என்டர் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. அந்த இடத்துல என்டர் பண்ணி முடித்த உடனே தான் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வெரிஃபை ஆகும். அது வெரிஃபை ஆனால் தான் நீங்கள் செல் பண்ணுற ஒவ்வொரு காசும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது வரலையும் இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. நீங்க அந்த டீடைலை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இமெயிலுக்கு வந்து நம்ம ஏற்கனவே என்டர் பண்ண இமெயில் அட்ரஸ்க்கு வந்து அவங்க ஒரு மெயில் அமைச்சிருப்பாங்க. அந்த இமெயிலையும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா ஃபர்தராக எல்லா டீட்டெயில்ஸும் அதில் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோருக்கு என்ன டிஸ்பிளே நேம் வேணுமோ அந்த டிஸ்பிளே நேம் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்ம நண்பரோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா குமரன் ட்ரேடர்ஸ். ஸோ அந்த ஸ்டோரை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்ம இங்கே கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுக்குறோம். இந்த நேமில் ஏற்கனவே வந்து யாராவது இருந்தாங்க அப்படின்னா நமக்கு அந்த நேம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வேற ஏதாவது நேம் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த நேம் எடுத்துக்கிச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ் டீடைல்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃபர்தராக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்புறமேட்டும் வந்து நம்ம வந்து எடிட் ஆப்ஷனில் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன். இது இல்லாமல் இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட ப்ராடக்ட் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வரும். ஸோ அது இல்லாமல் இன்வென்ட்ரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு எக்ஸிஸ்டிங் ஃப்ளிப்கார்ட் செல்லரோட அக்கௌண்ட்டை வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் வந்து இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். அது என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஏற்கனவே ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணிட்டு இருக்க ஒன் ஆஃப் த செல்லரோட அக்கௌண்ட்டுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லிஸ்டிங்ஸில் வந்தீங்க அப்படின்னா அவங்க இதுவரையும் என்னென்னலாம் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு இங்கே தெரியும். இதில் ஆக்டிவாக அவங்க எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியும். இது வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா திரும்பவும் ரீஆக்டிவேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் பற்றி ஃபர்தராக வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக பண்ணி போடுறேன். ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். இதோட லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன வந்து லிஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம ப்ராடக்ட்ஸ் அதோட லிஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு காட்டுது இல்ல அந்த பிரைஸ் என்ன இருக்கும் அதோட ஸ்டாக் என்னென்ன நம்ம கொடுக்க போறோமோ அந்த ஸ்டாக் வேல்யூ இங்க நம்ம போடணும். அது மட்டும் இல்லாம இங்க இன்வென்டரி ஹெல்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு இப்போ வந்து ஒரு 100 நாள்ல வந்து நம்மளோட ப்ராடக்ட் எவ்வளவு வந்து சேல் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து அனலைசிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ராடக்டை நம்ம இன்வென்ட்ரி வந்து ஸ்டாக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் அப்படின்ற டேப். இதில் தான் வந்து கஸ்டமர் யாராவது ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து சேரும். இதை பார்த்துட்டு தான் உங்களோட ஆர்டரை நீங்கள் பேக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இகார்ட்லேருந்து வந்துட்டு அவங்க இந்த பேக்கேஜை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வந்து இதுக்கு கஷ்டப்பட்டு எங்கேயாவது போய் இதை வந்து கொரியர் ஆஃபீஸ் போய் கொரியர் பண்ணோம் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்தவரையிலையும் அவங்களே அவங்க இ கார்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. நீங்கள் பேக் பண்ணி வச்சுட்டு இந்த லேபிளை ஜென்ரேட் பண்ணி ஒட்டிட்டு இந்த ஹேண்ட் ஓவர் பெண்டிங் ஹேண்ட் ஓவர் இருக்குல்ல இந்த டேபுக்கு நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்துட்டு அவங்க இந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு போய் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடுவாங்க. இது வந்து பேமெண்ட் டேப். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பேமெண்ட் வரணும் என்னென்ன பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த டேப்பில் உங்களுக்கு ஷோ ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது உங்களோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காகலாம் இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ இது வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் எப்படி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணால் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஈஸியாக வந்து நீங்கள் எப்படி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் செல்லர் ஆகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராடக்டை வந்து லிஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லாபம் தருவாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம்.
இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பிளிப்கார்ட்டோட ஃபீ ஸ்ட்ரக்சருங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எது எதுக்கு அவங்க காசு எடுக்கிறாங்க அப்படின்றத பாக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை வந்து விற்கிறோம் அப்படின்னா அதுக்கான கமிஷன் எவ்வளோ பர்சன்டேஜோ அது எடுத்துப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் கேட்டகரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் டெக்காஸ் வந்து ஒரு 18%, அதே மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8%, 5%, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து இந்த கமிஷன் ஃபீ அப்படின்றது வேரி ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஷிப்பிங் ஃபீஸ், இப்போ வந்து நம்ம அனுப்புகிறோம்ல அவங்க வழியாக, அதுக்காக ஷிப்பிங் ஃபீ அப்படின்னு வந்து எடுத்துப்பாங்க. இப்போ லோக்கலில் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து 30 ரூபாய் 500 கிராமுக்கு, அதே வந்து நேஷ்னல் இன்டர் ஸ்டேட் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பிரித்து இவங்க ஜோனல் வைஸ் நேஷனல் வைஸ் பிரித்து அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க இந்த ஷிப்பிங் ஃபீ. அது மட்டும் இல்லாமல் இந்த கலெக்ஷன் ஃபீ அப்படின்னா இப்போ ஏதாவது கஸ்டமர் வந்து சிஓடி போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த சிஓடிக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும், அந்த கலெக்ஷன் ஃபீயும் நம்மள்தலேருந்து தான் மைனஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு ப்ராடக்ட் வித்துது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஃபீ இருக்கும், இதுவும் டிபெண்ட்ஸ் ஆன் கேட்டகரி. ஸோ அந்த ஃபீஸும் வந்து நம்மள்தில் தான் பிடிப்பாங்க. இப்போ கடைசியாக நமக்கு செட்டில்மெண்ட் ஆகிறது பார்த்தீங்க நமக்கு 7-15 நாள் வந்து ஒன்ஸ் கஸ்டமரோட கையில வந்து அந்த ப்ராடக்ட் போய் அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்புவாங்க. அதுவும் அந்த காசு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த வேல்யூ இருக்குல்ல கமிஷன் ஃபீ ஷிப்பிங் ஃபீ இது எல்லாத்தையும் வந்து மைனஸ் பண்ணிட்டு அது இல்லாமல் மார்க்கெட்டிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிக்ஸ்டு ஃபீ கலெக்ஷன் ஃபீ அதையும் மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 18% ஜிஎஸ்டி அந்த அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தருவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு பொருள் வந்து நம்ம ஒரு 200 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கமிஷன் ஃபீ வந்து இங்கே 0 கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு கேட்டகரி, ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொரு கமிஷன் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த கமிஷன் ஃபீ மட்டும் மாறும். ஆனால் இந்த கலெக்ஷன் ஃபீ ஃபிக்ஸ்டு ஃபீ இதெல்லாம் வந்து சேமாக தான் இருக்கும். 200 ரூபாய்க்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது 200 ரூபாய்க்கு அவங்க மொத்தமாக உங்கள் கையில் பார்த்தீங்க அப்படின்னா 102 ரூபாய் 6 காசு வந்து உங்கள் கையில் வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 102 ரூபாய் 6 காசு வந்து ஃபைனலாக நமக்கு கையில் வருது. அதில் இன்னும் நம்ம கமிஷன் ஃபீ இன்க்ளூட் பண்ணல. நம்ம கேட்டகரிக்கு ஒரு 5% தான் வந்து கமிஷன் ஃபீ அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட 200 ரூபாய்க்கு 10 ரூபாய் வந்து கமிஷன் ஃபீ ஆகிடும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக நமக்கு 92 ரூபாய் தான் நமக்கு இதிலேருந்து நிற்கிது. ஸோ இதிலேருந்து நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா நம்ம பொருளோட வேல்யூ அதுக்கு வந்து இவ்வளோ வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தான் கால்குலேட் பண்ணி ஆன்லைனில் செல் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட். அப்போ உங்கள் பொருளுக்கு நீங்கள் தான் வந்து வேல்யூ ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, என்ன செல்லிங் ப்ரைஸ் என்ன வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றத. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பொருளுக்கு இங்கே இந்த கால்குலேஷனை போட்டு பார்த்து நமக்கு எவ்வளோ கடைசியில் நிற்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் மார்க்கெட்டில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து லாபம் சம்பாதிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய நஷ்டங்களை மட்டும்தான் சம்பாதிப்பீங்க. ஸோ இந்த கால்குலேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். இது வந்து நான் ஜஸ்ட் வந்து எப்படி வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதுல என்னென்ன வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ உங்களுக்கு நிற்குது அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மேலும் இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு பர்டிகுலராக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.